ஹலோ எவ்ரிவன், ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவரி கொடுத்துருந்தது. பேங்க் நிஃப்டியில் எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்கும் ஃபினான்ஷியல் ஸ்டாக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து கொடுத்துருந்தது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டி ரைஸ் ஆன மாதிரி நிஃப்டி வந்து ரைஸ் ஆகலை. நிஃப்டியினுடைய டெய்லி சார்ட்டை பாருங்கள், ஒரு பெரிய மூவ்மெண்ட்டும் இல்லை, பிரேக் அவுட்டும் கிடையாது. ஆனால் பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெக்கவரி கொடுத்துருப்பாருங்க. பேங்க் நிஃப்டினுடைய சார்ட்டு லாஸ்ட் 3 மந்த்தாக பேங்க் நிஃப்டி ஒவ்வொரு முறையும் 43,500 43,400 இந்த லெவலில் டச் பண்ணும்போது மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகுது பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 times வந்து இதே மாதிரி தான் நடந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக 43,400 மேக்சிமம் 43,300 அண்ட் அப்பர் சைடில் 43,600. இந்த ஜோன் வந்து ஒரு க்ரூஷியலான சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்குது. ஸ்டில் நோ பேங்க் நிஃப்டியும் சரி நிஃப்டியும் சரி டவுன் சைடு வந்து பிரேக் அவுட் ஆகலை. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து இப்போது அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இது வரைக்கும் டவுன் சைடு வந்தது, இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங் பிரேக் அவுட் நடந்திருக்கா. இதே நீங்கள் நிஃப்டியை கவனிச்சிங்கன்னா நிஃப்டி இந்த இடத்துல பிரேக் அவுட் நடக்கலை, ஆனால் பேங்க் நிஃப்டி பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சைனாக நம்ம எடுத்துக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஆர்பிஐடைய மீட்டிங் வந்து இருக்குது. நம்ம இந்த வாரத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், நாளைக்கு இந்த வாரம் வந்து ஆர்பிஐடைய மீட்டிங் தேர்ஸ்டே வந்து இருக்கும். ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும். லாஸ்ட் வீக் வந்து எக்ஸ்பெரி ரொம்பவே நேரவாக ட்ரேட் ஆகிருந்தது, இந்த வீக் வந்து எக்ஸ்பெரிங்கிறது ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருந்தேன். எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக ரீபவுண்ட் ஆகிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னா சைனா ரீசெண்டாக அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருந்தாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னா அது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து குறைச்சிருந்தாங்க, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் மணி ஃப்ளோ வந்து அதிகமாக இருக்கும். பட் நமக்கு ஆப்போசிட்டான ஒரு கண்ட்ரி, நமக்கு காம்படிட்டிவான ஒரு கண்ட்ரி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கும் போது இந்தியா வந்து அதுக்கு வந்து ஆப்போசிட்டாக நடந்துக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் வந்து அதே இதில் அதே இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் விடுவாங்க, ஆர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து கொஞ்சம் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, பட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே, ஸோ இந்த ஒரு பிலீவ்னா இந்த ஒரு நம்பிக்கையில் தான் நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஓவராலாக வந்து பார்த்திங்கனாக்கா நாளைக்கு இந்தியா மட்டும் இல்லை, பேங்க் ஆஃப் ஜப்பான், பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, பேங்க் ஆஃப் யூரோப், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், ஸோ இது எல்லாமே வந்து பாலிசி மீட்டிங் அந்த அதுக்கான டெசிஷன் வந்து எடுக்கிறாங்க. ஸோ குளோபல் லெவலில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு கண்ட்ரி ஒரு டெசிஷன் எடுத்ததுன்னா அதை தொடர்ந்து மற்ற கண்ட்ரியும் அதே லெவலில் ஃபாலோ பண்ணதுக்கான சான்சஸும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் மார்க்கெட் வந்து இன்றைக்கி பேங்கிங் செக்டார் மட்டும் எஸ்பெஷலி ரீபவுண்ட் ஆயிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறதுல பேங்கை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 44,120 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஃபர்தராக இந்த பிரேக் அவுட் வந்து 45,500 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனாக இன்றைக்கி ஹையை வந்து பிரேக் ஆகும்போது இந்த பாசிட்டிவ் நியூஸ் வந்து கன்ஃபார்ம் ஆகும், நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இந்த பிரேக் அவுட்டுக்கான ரீடெஸ்ட்டுங்கிறது வந்து 44,120 இருக்கும். ஃபர்தராக இது அப்சைடு ரைஸ் ஆகும்போது 45,500 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ஆல்ரெடி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, நாளைக்கு வந்து முக்கியமாக கவனித்து பாருங்கள் ஆர்பிஐ மீட்டிங்கு. அதே போல் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பெரிய மூமெண்ட் இல்லை, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். நாளைக்கு வந்து இன்கேஸ் நாளைக்கு டே கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி அனதர் ஒரு ஸ்ட்ராங் ரேலி வந்து கொடுக்கும். இம்மீடியட்டானு பார்த்தீங்கன்னாக்கா 19,850 வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகலாம். நிஃப்டி வந்து நீங்கள் 30 மினிட்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டில் நவு நிஃப்டி வந்து பிரேக் அவுட் வந்து ஆகலை. ஓகே, அதே போல் ஸ்ட்ராங் டவுன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்க இது வந்து சப்போர்ட்டிவாக ஆக்ட் ஆகுது. ஃபைன், இன்கேஸ் இது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னா 19,470 மேலே ஒரு ஹவர்லி கேண்டிலோ ஒரு 30 மினிட்ஸ் கேண்டிலோ பிரேக் அவுட் ஆனால் மட்டுமே இது ரெக்கவரின்னு எடுத்துக்கலாம். பையர்ஸ் வந்து நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி ஆர் நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் ஆர் நிஃப்டி ஃபினான்ஷியல் இண்டெக்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். ஃபின்னிஃப்டியில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஃபின்னிஃப்டினுடைய லெவல்ஸே நம்ம பார்க்கலாம்.
நிஃப்டி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்துட்டு பாருங்க. டே வைஸாக எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி என்ன மாதிரியான ஒரு மூவ்மெண்ட் இருக்கோ, என்ன மாதிரியான ஒரு சார்ட் பேட்டர்னில் ட்ரேட் ஆகுதோ, அதே போல தான் ஃபின் நிஃப்டியும் ட்ரேட் ஆகும். ஓவரால் சப்போர்ட்டில் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ உங்களுக்கு மினிமம் வந்து அப்சைடு வந்து எவ்வளோ ரைஸ் ஆகலாம், 19,900 வந்து மினிமம் ரெசிஸ்டன்ஸாகவும், 20,100ங்கிறது செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்தளவுக்கும் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் இந்த மாதிரி ரீடெஸ்ட் ஆச்சு அப்படின்னா 19,600, 19,610 இந்த லெவல் வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நிஃப்டி ஒரு ரேஞ்ச் போண்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. பேங்கிங் அண்ட் பேங்கிங் ஸ்டாக்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டாக், ஃபின் நிஃப்டி இது எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எஸ்பெஷலி ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த ரெண்டு ஸ்டாக்ஸும் வந்து நோட் பண்ணி பாருங்கள். ப்ரைவேட் பேங்க்ஸில் வந்து ஐசிஐசிஐ பேங்க்கு ஆல்மோஸ்ட் நமக்கு வந்து இந்த இடத்துல டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த டாப்பில் இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸு பிரேக் பண்ணியிருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் நடந்திருக்கு. டுவர்ட்ஸ் ஒரு ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா வித்தின் ஒரு 2 to 3 days ஆர் வித்தின் ஒரு 1 week உள்ள 985, 990 வரைக்கும் அப் சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து ஐசிஐசிஐ பேங்க்குடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 990 இருக்கும். செகண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து சொல்லுவேன். பிகாஸ் ஆக்சிஸ் பேங்க் வந்து ஓவராலாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் இருக்குது. சரி, ஓவராலாக ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் கொடுக்கு. ஸோ நாளைக்கு வந்து ஐசிஐசிஐ பேங்க்கை விட ஆக்சிஸ் பேங்க் தான் ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் வந்து இருக்குது. ஆக்சிஸ் பேங்கை பொறுத்தளவுக்கு இம்மீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நாளைக்கு இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு இந்த லெவல் 992 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். ஓகே, ஸோ ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து வருவோம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஒரு பொசிஷனல் ட்ரேடர்ஸ் அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டே கேண்டல் பிரேக் அவுட் ஆகணும், கன்ஃபர்மேஷன் ஆகணும். பேங்கிங் செக்டார் எஸ்பெஷலி ப்ரைவேட் பேங்க், நிஃப்டி ஃபினான்ஷியல் சர்வீஸ், இதில் உள்ள ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், இதில் உள்ள இண்டெக்ஸாக இருக்கட்டும் பையிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஸோ பை ஆன் டிப்ஸில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் வந்து செப்டம்பர் 6 வந்து நெக்ஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் 1 day டைரக்ட் கிளாஸ் வந்து சென்னையில் செப்டம்பர் 3 வந்து இருக்கும். 10 days லைவ் மார்க்கெட்டில் எடுக்கக்கூடிய கிளாஸு செப்டம்பர் 4 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள நம்பரில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரினால ஆல்ரெடி அதுக்கான ட்ரேடிங் வந்து ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். மார்னிங்லேருந்து ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து கொடுத்துருந்தது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா 9 o'clock வந்து இன்வென்ட்ரி வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, டேட்டா ரிலீஸ் பண்ணுவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி இது திரும்பவும் கீழே ஃபாலாதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி பிரேக் அவுட் அப்படின்னா மினிமம் 6,580 இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே ஒரு பிரேக் அவுட்டுன்னு கன்சிடர் பண்ணிங்க. அப்படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா மினிமம் 6,680 ஒரு 100 points வரைக்கும் அப்சைடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே ஃபால் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக பை பண்ணுறவங்க இந்த ட்ரெண்ட் நல்லா ரைஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் 6,430லேருந்து 6,560 வரைக்கும் ரைஸ் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 130 points ரைஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக பை எடுக்காதீங்க. ட்ரெண்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் நியர்பையில் ட்ரெட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.